ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டீட்டெயிலோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ல்வைனில் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அப்போ ஒரு நம்ம எமரால்டு அடிக்கும்போது அதுக்கு அப்போ முன்னாடி ஜாயின் பண்ணவருக்கு ஆட்டோ ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டீட்டெயிலை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில் புரியும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உள்ளே போகலாம். இது வந்தது பார்த்திங்கன்னா அவரோட ஐடி. ஸோ அவரோட ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ அதில் போயிட்டு நம்ம என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து அவர் வந்து எமரால்டு வரைக்கும் அவர் வந்து முடிச்சிட்டாரு. அண்டு ஒனிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து எமரால்டுக்கு அப்புறம் வந்த டிபிஸ் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து ஒனிக்ஸ் அடிச்சிருக்கார். சரி, ஓகே. இப்போ அவங்களோட பாஸ்புக்கு போவோம். இப்போ இந்த பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் எப்போ ஜாயின் பண்ணார் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ண டேட் பார்த்துக்கோங்க, 11/4/2022. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு இவருக்கு. இப்போ ஆட்டோ ஃபோல்ஸ் என்னென்ன வந்திருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து எமரால்டு வந்து அச்சீவ் பண்ணார். எமரால்டு அச்சீவ் பண்ணதுக்கு அவருக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் 240 டிபிஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து கோரல் அண்ட் ஒனிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டார். ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போது ஒனிக்ஸ் ரேங்கில் இருக்காரு. அவரோடது தான் இப்போ என்னோட ஜூனியர் தான். அவர் நம்ம லைனில் டவுன் லைனில் இருக்கிறவர் தான். ஸோ அதை தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ள நான் போகிறேன். இப்போ அவரோட டேஷ்போர்டு போகிறேன். ஸோ அந்த டேஷ்போர்டில் போயிட்டு இப்போ அவர் வந்து பேர்ல் பார்த்திங்கன்னா பேர்ல் கோரல் ஒனிக்ஸு. ஸோ பேர்லில் வந்து இப்போ போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்டு வேலெட்டு போகிறோம். ஸோ இந்த ரேங்க்டு வேலெட்டில் போயிட்டு நம்ம பார்க்குறோம். ரேங்க்டு வேலெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இன்றைக்கி 16 டிபி வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 16 டிபி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் பால்ல வந்து இப்போ வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம எதிர்பார்க்காதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பேர்லுக்குலாம் வருமா, இப்போ கோரலுக்கு வருமா, இது நம்ம ஒனிக்ஸ்க்குள்ள வருமா அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர்லுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16.4 வந்து அவருக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. அதாவது 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முதல்லே வந்தது, இப்போ செகண்ட் ரவுண்டு இவருக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா கோரலுக்கும் ஒனிக்ஸுக்கும் எப்படியும் ஒவ்வொரு ரவுண்டு வந்துடும்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் இப்போ வந்து சிஸ்டம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா, அப்கிரேடேஷன் வந்து இனிமேல் நீங்கள் என்ட்ரி கொடுக்காமையே நம்ம அப்கிரேடேட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபிஸ் இருந்ததுன்னா நம்ம டாப் மோஸ்ட்டுக்கு நம்ம வந்து அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்டால் கோரல் அவர் அப்டேட் ஆகிட்டார். ஸோ தட் 16 வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்கள். உங்களோட டவுன்லைனர்ஸ் எல்லாத்திட்டையும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டிபிஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குங்கிறத பார்க்க சொல்லுங்கள். பேர்லில் இப்போ வந்து 2 ரவுண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தகவலோட அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ராஜ்குமார்.